முல்லைத்தீவு கடற்பகுதியில் தடை செய்யப்பட்ட தொழில் உபகரணங்களை பயன்படுத்தி பெருமளவான மீன்களை பிடித்து கொண்டு சென்ற படகு ஒன்றினை முல்லைத்தீவு மீனவர்கள் பிடித்து கடல் தொழில் நீர்கள் வள திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி தொழில்கள் அதிகரித்துள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்துமாறு தொடர்ச்சியாக மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்ற போதும் இது தொடர்பில் கடற்படை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தொடர்ச்சியாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இடம்பெறுவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் மக்கள் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் தொடர்ச்சியாக மீனவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்ற நிலைமையில் இன்றைய தினம் சட்டவிரோத முறையிலேயே கொக்குழாய் பகுதியில் இருந்து மாத்தளின் பகுதிக்கு சென்று சட்டவிரோத மீன்பிடி ஊடாக அதிகளவான மீன்களை பிடித்து கொண்டு மீண்டும் கொக்குழாய் திரும்பிய வழியிலேயே குறித்த படகை முல்லைத்தீவு மீனவர்கள் வழிமறித்து கொண்டு வந்து கடல் தொழில் நீரியல் வள திணைக்களத்தினரிடம் ஒப்படைத்துள்ளனர். சுமார் 700 கிலோ வரையான சூடை மீன்கள் படகில் காணப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோதமான முறையில் இந்த மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதுடன் அத்துடன் ஒளிப்பாய்ச்சிகள் பேட்டரிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது கொக்குழாய் பகுதியினைச் சேர்ந்த கடல் தொழிலாளி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சான்று பொருட்களும் குறித்த நபரும் நீதிமன்றில் முன்வைப்படுத்தப்படும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டம் கடல் தொழில் நீரியல் வள திணைக்களத்தினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் ஒரு அபிப்பிராயம் இருக்குது, ராவு நடந்தது மாதிரி அதிகமாக கடற்படை பிடித்து கொடுக்குமா இருந்தால் இந்த தொழிலை கட்டாயமா இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிறுத்தேறும். இதை விட நான் ஒரு கருத்தா சொல்லுகிறேன், இந்த தென்னிலங்கையில் இருந்த மீனவர்கள் தங்களுக்கு தொழில் செய்வதன் இங்கே வந்து சட்டவிரோதமான தொழிலை செய்கிறார்கள், உண்மையாகவே அது எங்களுக்கு ஒரு கவனமாக இருக்குது. இதே தொழிலை தென்னிலங்கையில் செய்ய சொல்லி யாராவது இந்த வார அதிகாரிகள் ஆறாவது கேட்டு பாருங்க பார்ப்போம், உண்மையாக அங்கு படகை பிடித்து எரிப்பார்கள் உடனே. ஆனால் நாங்கள் இங்கே எரித்தால் வன்முறையாக ஒன்று வருமன்றதுக்காக நாங்கள் மக்கள் பொறுமையாக இருக்கிறோம். இந்த படகை பிடித்த மாதிரி கடல் சென்றங்களை பிடிக்க உண்மையாக ஏழும். ஆனால் நாங்கள் என்னென்று கேட்டால் இனக்கலவரம் வேண்டாமன்றதுக்காக அந்தந்த அதிகாரி மேலுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதே மாதிரி கௌரவ அமைச்சருக்கு நான் சொல்கிறோம், உடனடியாக ஜனாதிபதியோட கதைத்து உண்மையாகவே இந்த விடயத்தை நிறுத்தணும். ஆனால் இன்றைக்கு 700 கிலோ மீன் இந்த படகில் ஒரு வலை இல்லாமல் வந்திருக்கிறது, என்ன காரணம் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு ஒரு படகை பிடித்து நாங்கள் உண்மையாகவே எங்களுக்கு 100 படகை பிடிக்க ஏழும்.